இன்னைக்கு ஒரு அருமையான பிரண்ட துவையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரண்ட செடி எங்கள் வீட்டில் இருக்குது, அது இப்படி தாங்க இருக்கும். இதை வந்து அடமன் க்ரீப்பர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. பிரண்டை வந்து இருந்துச்சு அப்படின்னா எதிரி வீட்டில் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது விஷத்தன்மையை முறிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரண்டையை நான் ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு முரத்தில் போட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இலையை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த ஓரத்தில் இருக்கு இல்லையா அந்த நாரெல்லாம் நம்ம இப்படி உடச்சி எடுத்துடலாம். பீன்ஸில் வரும் இல்லையா நார், அது மாதிரி இதுலேயும் வரும். இதை இப்படி தண்டை மட்டும் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு 15 to 20 தண்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 காஞ்ச மிளகாய், 1 tablespoon கிட்ட உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, 3 tablespoon தேங்காய், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் 1 teaspoon நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு 1/4 teaspoon பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பை போட்டுடலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்த உடனே நம்ம காஞ்ச மிளகாயையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிளகாய் வறுபடுற அளவுக்கு வறுத்துருங்க. கூடவே நம்ம பிரண்டையும் சேர்த்துடலாம். மிளகாய் லைட்டாக வறுத்தோன்னே பிரண்டையும் சேர்த்துடலாம். பிரண்டையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கரகரப்பு தன்மை இருக்கும், அது நல்லா போகிறதுக்காக அது நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வறுக்கணும். நீங்கள் எடுத்து இப்படி உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கையில் அரிக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா சரியாயிடும். அதனால் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும் இதை. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயையும் போட்டு ஒரு வதக்கி விட்டுறலாம். நம்ம வதக்கிட்டு இதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம புளி சேர்க்கறதுனால இது ரொம்ப சீக்கிரம் கெடாது, நல்லா வச்சு சாப்பிட்லாம் இதை. இப்போ நம்ம புளியை சேர்த்து நல்லா ரொம்ப மை மாதிரி அரைக்காமையும் ரொம்ப குறைப்பாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரண்டைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. வாரத்துக்கு 2 தடவை இதை நம்ம சாப்பிட்ணும் கண்டிப்பாக, அதுவும் இந்த டைமில் நல்லது ரொம்ப உடம்புக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.